विशेषिया कुंबतोड़े नयारगपनारे कत्यत्व नमराधन पंगेप महिच्ची मुखतोड़ ने पार्क मुड़ा इन पार्पति मिंद महिचिया अब सहोदन सेलवन जपत् कुछ पार्पन पार महिचिया सहोद अन्नपूर्ण பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிற கர்த்தரை உண்டாகட்டும். இன்னும் சில தேவருடைய பிள்ளைகள் வீடியோ ஆன் பண்ண வச்சிருக்கிறீங்க, எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிச்சு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் பார்த்து 2 மாசம் கிட்டத்தட்ட ஆக போகுது, அதனால எல்லாருமே கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா முகத்தை பார்க்க முடியும், உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். அதனால தயவுசெய்து தேவருடைய பிள்ளைகள் யாருமே உங்களுடைய வீடியோஸ் அன்பணிக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் எல்லோரையும் பார்க்க மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். இந்த நாளிலே கூட அருமையான தேவனாய் கர்த்தர் நமக்கு நல்ல சூழ்நிலைகளை அனுகூலமாய் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஒன்று கூடி ஒரே இடத்தில் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் கூட ஆவியிலே ஒருமைப்பட்டு ஆராதிக்க முடியாத ஒரு உன்னதமான பாக்கியத்தை நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அன்பு சகோதரர் செல்வின் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு தலைப்பை துவங்கினார். நமக்கு தெரியும், செத்த கிரியைகளர இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அதனுடைய வல்லமையும் என்கிற தலைப்பிலே அவர் தொடர்ச்சியாய் 3 நாட்கள் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார். அதிலே செத்த கிரியைகள் என்கிற ஒரு வார்த்தையை எடுத்து நான் ஏற்கனவே அதை பகிர்ந்து கொண்டேன். கடந்த இரவிலேயும் அதை நான் பகிர்ந்து கொண்டேன். நேற்று முன்தினது இரவிலேயும் அதை பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த நாளிலே நான் கடந்து அந்த வார்த்தைக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கிற வார்த்தைக்கு ஒரு தலைப்பு கொடுத்து விடலாம், ஆவிக்குரிய நச்சு, அதாவது ஸ்பிரிச்சுவல் டாக்ஸின் என்கிற தலைப்பிலே போக போகிறோம். அது இந்த செத்த கிரியைகள் என்கிற அந்த செய்தியோட தொடர்புள்ளதாகவே இருக்கும். அது ஆவிக்குரிய நச்சு அல்லது ஸ்பிரிச்சுவல் டாக்ஸின், ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸின் என்கிற தலைப்பிலே அது தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இப்படி செய்திக்கு ஆதாரமாக நாம் திரும்பமாக எபிரேயர் நிருபம் 9:14 நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 9:14 வாசிக்கின்றேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழிய செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். திரும்ப அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதுல உங்கள் மனசாட்சியை என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய மனசாட்சியை என்று நாம் நமக்கு சொந்தமாக்கி அந்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழிய செய்வதற்கு என்னுடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய மனசாட்சியை அல்லது என்னுடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் அற்று போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சுத்திகரிக்கிறது என்று நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எதிலிருந்து என்றால் செத்த கிரியைகள். அப்படியானால் செத்த கிரியைகள் என்ன என்பதை நேற்று முன்தினம் இரவு நம்முடைய இரவு நேர கூட்டத்திலே நேரடியில் பார்த்தோம். இந்த செத்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே
பாக்கியமான வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு இச்சத்த கிரியைகள் தடையா இருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய தேவன் இந்த செத்த கிரியைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றுபடிய விரும்புகிறார். இந்த செத்த கிரியைகளுக்கு விஞ்ஞானபூர்வமாக கொடுக்கப்படுகிற செத்த கிரியைகளுக்கு செத்த கிரியைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். டாக்ஸின்ஸ். டாக்ஸின்ஸ் என்று சொல்வது நம்மில் அனைவருக்கு தெரியும். டாக்ஸின் என்று சொன்னால் நச்சு பொருள். எல்லா மனிதனுடைய சரீரத்திலையும் நச்சு பொருள் உண்டாயிருக்கிறது. அந்த நச்சு பொருளை குறித்து நாம் பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. இப்பொழுது தற்காலிகமாக நாம் எல்லாருமே உலகம் முழுவதுமே முடக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம். காரணம் ஒரு வைரஸ் தாக்கம். என்ன வைரஸ் தாக்கம் அப்படி பார்ப்போமானால் நம்ம எல்லாரும் தெரியும், கொரோனா வைரஸ் தாக்கம். இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தின் நிமித்தமாக அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணமே ஒரு விஷ கிருமி, ஒரு வைரஸ் தாக்கம் தான். இது மனுஷனுடைய சரீரத்தில் பிரவேசித்ததினாலே மனுஷனுடைய சுவாச குழலிலே அல்லது சுவாச கோசத்திலே நுரையீரலிலே இந்த வைரசத்துடைய தாக்கத்தினாலே உயிரிழக்க நேரிடுகிறது என்று பார்க்கிறோம். உடனே நீங்க என்னங்க ஐயா வேதத்தில் சொல்லிக்கிட்டு பார்த்தா நீங்க சயின்ஸை பத்தி சொல்லிட்டுறீங்களே அப்படி கூட நினைக்க தோணும். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களே ஆனா டாக்டர் பேர் பேசுறீங்களே கேட்க தோன்றும். அப்படி இல்ல, நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துகிற சமயத்துல ஜெபிக்கிற பொழுது சில இந்த சிந்தனைகளை கத்த நினைவில் கொண்டு வந்ததுனால அதெல்லாம் பத்தி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் எடுத்து வந்திருக்கிறேன். சரி, இந்த டாக்ஸின் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற நச்சு பொருள். நம்முடைய சரீரத்தில் எப்படிங்க நச்சு பொருள் உண்டாகுது அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்முடைய சரீரத்தை பார்க்கிற பொழுது நாம் சாப்பிடுகிற ஆகாரமானது ஜீரணம் அடைந்து ரத்தத்திலே அதனுடைய ஆகாரத்தினுடைய சத்துக்களை ரத்தத்தில் கலக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இது மாலிக்யூல்ஸ் என்கிறதான மூலக்கூறுகளினாலே நம்முடைய சரீரம் அமைந்திருக்கிறது. இந்த மூலக்கூறுகளினாலே ஏற்ப அமைந்திருப்பதினாலே நாம் சாப்பிடுகிற ஆகாரங்கள் எல்லாம் இந்த மூலக்கூறு வழியாகவே ஹீமோகுளோபின்ஸ் என்கிற ரத்த அணுக்களில கலந்து நமக்கு சரீர வளர்ச்சியையும் சரீரத்திலே ஆரோக்கியத்தையும் தருகிறது. ஆனால் அதே சமயம் நம்முடைய சரீரத்திலே நச்சு பொருள்கள் நச்சுக்களும் உண்டாயிருக்கிறது. எப்படி என்று பார்க்கிற பொழுது ஒரு காய்ச்சல் வருகிற பொழுது நம்ம மருந்து எடுத்துக்கிறோம், மாத்திரை எடுக்கிறோம். என்ன மருந்து சாப்பிட்டாலும் அதோடு சேர்ந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் என்கிறதான ஒரு மருந்தையும் எடுத்துக்கிறோம். அப்படி ஏன் எடுத்துக்கிறோம்னா நம்முடைய சரீரத்தில் கூடிய நல்ல வைரஸ் நமக்கு தேவையாக இருக்கிறது. வைரஸ் என்று பார்க்கிற பொழுது கொரோனா வைரஸ் உயிருக்கு தீங்க கொண்டு வரக்கூடியது. சில நல்ல வைரஸ்களும் நமக்கு தேவையாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்ப்போமானால் நாம தயிர் உருவாக்குகிற பொழுது அல்ல மோர் உருவாக்குகிற பொழுது ஈஸ்ட் என்கிற வைரஸ் நமக்கு பயன்படுகிறது. எல்லா வைரஸும் நமக்கு நன்மை தருவன அல்ல, எல்லா வைரஸும் நமக்கு தீமை செய்கிறது அல்லவே அல்ல. ஆகவே நன்மை செய்யக்கூடிய வைரஸும் இருக்கிறது, தீமை செய்யக்கூடிய வைரஸும் இருக்கிறது. அதே போலவே நம்முடைய சரீரத்திலே ரத்தத்திலே கலந்திருக்கிற அசுத்தங்கள் எல்லாமே அங்கே இறந்து போன செல்களை உருவாக்குகிற பொழுது அல்ல செல்கள் இறந்து போகிற பொழுது இறந்து போன அணுக்கள் எல்லாமே ஒன்று கூடி அது எப்படியாகிலும் வெளியேற வேண்டும் என்று நினைக்கிற பொழுது வெளியேற முடியாமல் சரீரத்திலே அல்லது ரத்தத்திலே தங்கியிருப்பதுதான் டாக்ஸின்ஸ், அதான் நச்சு. ஆகவே தான் ஒரு காய்ச்சல் வருகிற பொழுது அது சாதாரண காய்ச்சலாக இருந்தால் பரவாயில்லை, ஒருவேளை அந்த காய்ச்சலானது விஷ காய்ச்சலாகவோ அல்லது மலேரியாவோ அல்லது டைஃபாய்டு என்கிற கடுமையான காய்ச்சலாக இருக்குமானால் உடனே டாக்டர் அது நம்முடைய சரீரத்தினுடைய ரத்தத்தை எடுத்து பரிசோதனை பார்த்து அந்த ரத்தத்தில் என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மருந்து கொடுக்குறாங்க. இப்போ கொரோனாவுக்கு கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிதான், கொரோனா பாசிட்டிவ் கொரோனா நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ்னா கொரோனா இல்லைன்னு அர்த்தம், கொரோனா பாசிட்டிவ் கொரோனாவுடைய தாக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே இதை போலவே நம்முடைய ரத்தத்தை பரிசோதித்து பார்க்கிற பொழுது அதுல என்ன வியாதியுடைய தாக்கம் இருக்கிறது என்று பார்த்து அதை வெளியேற்ற விரும்புகிறோம். சில சமயத்துல மருந்துகளினாலே வெளியேற்ற முடியாமல் போய்விடுகிறத பார்க்கிறோம். பொதுவாக நம்முடைய சரீரத்துடைய ஒவ்வொரு அவயங்களையும் தேவநாயகத்தர் மிக ஞானமாய் அமைத்து வைத்திருக்கிறார். கண்கள் பார்ப்பதற்கு, மூக்கு முகர்வதற்கு, வாய் பேசுவதற்கும் சுவைப்பதற்கும், தேவனை துதிப்பதற்கும், காதுகள் கேட்பதற்கும், சரீரத்தினுடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் சென்ஸ் என்கிற உணர்வை தேவன் வைத்திருக்கிறார். அப்படியே நுரையீரல் சுவாசிப்பது உதவுகிறது. கல்லீரல், மண்ணீரல், கணையம் போன்ற உறுப்புகள் ஒரு நம்முடைய சரீரத்தினுடைய உறுப்புகள் எல்லாமே நமக்கு ஜீரண சக்தி உருவாக்குவதற்கு, நம்முடைய சரீர வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்படியே சிறுநீரகம் என்கிற கிட்னியும் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி
நம்முடைய சரீரத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பணியை இந்த சிறுநீரகம் செய்து கொண்டிருக்கிறது. சில சமயம் சிறுநீரகம் செயல்படாமல் போய்விட்டால் தான் அதுக்கு பிற்பதாக டயாசிலிஸ் என்கிறதான ஒரு ஒரு சிகிச்சை முறையை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இது மனுஷனுடைய சரீரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே போலவே ரத்தத்தில் ஏற்பட்டிருக்கிறதான நச்சு, இறந்து போன செல்கள் எல்லாமே நச்சு பொருளாக இருக்கிற பொழுது அது வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. எப்படிங்க வெளியேறுதுன்னா, சில சமயம் சிலர் சரீரத்தில் பார்க்கிற பொழுது சிறு சிறு கட்டிகள் உண்டாகிறது, சிறு சிறு சிறங்கு புண் உண்டாகிறது. அதன் மூலமாக ரத்தத்திலே கலந்திருக்கிற டாக்சின் என்கிறதான நச்சு பொருளானது வெளியேறுகிறது. அது எப்பொழுது வெளியேறுதோ அதற்கு பிறகுதான் சரீரத்திலே ஒரு ஆரோக்கியத்தை உணரப்படுகிறது. நச்சு பொருள் நம்முடைய சரீரத்திலே மாசமாய் இருக்கிற பொழுது ஆரோக்கியமாய் வாழ முடியாமல் போய்விடுகிறது. இது சரீர ஆரோக்கியம். இதை போலவே ஆவிக்குரிய நிலையிலே பார்க்கிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நச்சு பொருள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுமையானால், நம்முடைய ஆவியிலேயோ அல்லது ஆத்மாவிலேயோ காணப்படுமையானால், அது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு கட்டளையிட முடியாது. நாம் ஒரு ஆரோக்கியமான வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் ஆவிக்குரிய நச்சு நம்முடைய இருதயத்திலிருந்து, ஆவியிலிருந்து, ஆத்மாவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த ஆவிக்குரிய நச்சை வெளியேற்றப்பட்டு வெளியேற்றுவதற்கு சகல வல்லமை படைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வெளியேற பெற்ற ரத்தம் தான் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறது, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது, நம்முடைய சிந்தனைகளை சுத்திகரிக்கிறது, நம்முடைய எண்ணங்களை சுத்திகரிக்கிறது. இந்த சுத்திகரிப்பை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்கு தேவையானதா இருக்கிறது. ஆகவே நம்முடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற டாக்சின்ஸ் வெளியேற்றப்பட வேண்டியது எவ்வளவு அவசியமோ, அதே போலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவியிலேயும் ஆத்மாவிலும் இருக்கக்கூடிய நச்சு பொருளாகிய டாக்சின்ஸ் வெளியேற்றப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சரி, இந்த நச்சு எங்க இருக்குன்னு சொன்னா, இருதயத்திலே நம்முடைய சிந்தனைகளிலே வாசம் பண்ணுகிறது. அவைகளை நாம் வெளியேற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17:10 பார்க்கிற பொழுது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் என்று சொல்லுகிறபடி பிரசங்கிக்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்று சொல்லுகிறார், அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும். யார் யாருடைய வழிகள் எப்படி இருப்பது என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அவரவருடைய வழிகளுக்கும் அவருடைய செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு. அப்படி என்றால் நாம் என்ன வழியில் போகிறோமோ, என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ, அவைகளுக்கு ஏற்ற தக்க பலனை தேவன் நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பதற்காக இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறார். தேவன் என்னுடைய நம்முடைய இருதயத்தை ஆராய்கிற பொழுது, நம்முடைய இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிற பொழுது அதிலே நச்சு பொருள் இருக்கிறதா என்பதை பார்த்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவும்படியாய் விரும்புகிறார். இங்கே உள்ளிந்திரியங்கள் என்கிற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில வேதத்திலே மைண்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற உள்ளம் அல்லது சிந்தை. உள்ளிந்திரியங்கள் என்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதத்திலே மைண்ட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய வழிகளுக்கும், ஒவ்வொருவனுக்கும் அவனவனுடைய வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் சொல்றார். ஒரு மனுஷனுடைய வழிகளும் செய்கைகளும் என்று சொல்லுகிறார். வழியும் செய்கையும் ஒன்னொன்னு தொடர்புள்ளதுதான்.
இப்ப நாம எங்கேயாவது புறப்பட்டு போகணும் அல்லது ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்து நினைவுகள் நமக்கு உண்டாகிறது. இல்லை மதியானம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு வேணும், என்னென்ன பிளேட்ஸ் எடுக்கணும், என்னென்னலாம் எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எடுக்கிறோம். அல்லது ஒரு சாகாரம் சமையல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சமையலுக்கு தேவையான என்னென்ன பொருள் வேண்டும் என்பதை குறித்து நினைவில் கொண்டு வருகிறோம். அந்த நினைவு செயல்படுத்துகிற பொழுது அது பொருளாக நாம் பார்க்கிறோம். அதே போலவே தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்முடைய நினைவுகளில் இருந்துதான் நம்முடைய செயல்கள் வெளிப்படுகிறது. நம்முடைய நினைவின் தோற்றம் தான் செயலாக வெளிப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய வழிகளையும் நம்முடைய செய்கைகளையும் காண்கிறவராக இருக்கிறார். என்னுடைய வழிகளையும் என்னுடைய செய்கைகளையும் தேவன் காண்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே அதை பார்க்கிற தேவன் சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்முடைய மனசாட்சியை தேவன் கர்த்தருக்கு ஊழிய செய்வதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஏற்ற நிலைமையிலே சுத்திகரிக்க விரும்புகிறார். அப்படியானால் நம்முடைய வழியை தேவன் எப்படி பார்க்கிறார், என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 95 சங்கீதம் 10 வசனத்திலே தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 95:10 இவ்விதமாய் சொல்லுகிறது, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வடிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவள் என்றும் சொன்னேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், 40 வருஷமா நான் எந்த சந்ததியை ஆரோசித்தேன். ஆண்டவர் யாரை ஆரோசித்தார் என்று பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் கூக்குரலிட்ட கூக்குரலை தேவனாயக்கத்தை பார்த்து அவர்களை மோசேயின் மூலமாய் விடுவித்து பிரயாணத்திலே அழைத்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிற பொழுது இந்த 40 வருஷ வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அடிக்கடி அவர்கள் தேவனை விட்டு வழுவி போகக்கூடிய இருதயம் உள்ளவளாய் இருந்திருக்கிறார்கள். வழுவி போகக்கூடிய இருதயம், தேவனை குறித்து பயம் இல்லாத ஒரு இருதயம், தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தாத இருதயம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இருதயம், பலவிதமான இருதயங்களை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு சுத்தமானால் வரக்கூடிய நாட்களிலே தேவன் அந்த வார்த்தைகளை தொடருவார்கள். ஆகவே ஆண்டவர் 40 வருஷகாலமாய் தேவனாய்க்கு ஒரு சந்ததியை ஆரோசிக்கிறார். யார் அந்த சந்ததி? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுடைய அபிஷேகம் பெற்ற, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனால் விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் என்கிறதான அந்த சந்ததியை தான். வழுவி போகக்கூடிய இருதயமுள்ளவளாக தேவன் அவர்கள் அறிந்து தேவனுடைய வழிகளை அறியாதவளாய் இருக்கிறார்கள். தேவன் வைத்திருக்கிற வழிகளை, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கும் ஆயத்தப்படுத்திருக்கிற வழிகளை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். சில சமயங்கள் நாம கூட அப்படிதான் இருக்கிறோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழியை விட்டுட்டு நமக்கு தெரிந்த வழிகளிலே, நமக்கு பிரியமான வழிகளிலே கடந்து போயிடுறோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியை முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் என்று சொல்கிறார். அப்படி மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், தேவனுக்கு ஒப்பா இருப்பேன் என்று சொல்லுகிறான். அப்படியானால் அவன் பேசுகிற அந்த வார்த்தையுடைய பொருளை பார்க்கிற பொழுது எப்படி பேசுறானா? பெருமையா பேசுறான், மேட்டிமையா பேசுறான். இந்த தூதன் தன்னை குறித்து மேட்டிமையாகவும் பெருமையாகவும் பேசுவதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது உன் இருதயத்திலே சொன்னாயே என்று சொல்லுகிறார். 14 கடைசி பகுதியில் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அப்படியானால் இந்த தூதன் தன் இருதயத்தில் எதை சொன்னானோ, தன் இருதயத்திலே எதை நினைத்தானோ தேவன் அதை அறிந்திருக்கிறார். தேவன் அதை அறிந்திருக்கிறான். இன்றைக்கு நாம கூட சில சமயங்களிலே நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். பொதுவாகவே மனுஷ இயல்பு அதுதான், எல்லா மனுஷனுக்கும் உள்ளதான் அது. ஆனால் தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வாழ்க்கையிலே ஆழமான அனுபவத்துக்கு போகிற பொழுது அந்த மனநிலை மாறுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கிற பொழுது அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இருக்கிறார், தம்மை தாமே தாழ்த்தினார்.
தேவனுக்கு சமமாக இருந்த இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினார். ஆனால் ஒரு தேவ தூதனாய் இருந்தவன் விழுந்து போனான். காரணம், அவன் தேவனுக்கு சமமாக தன்னை நினைத்ததினாலே. தேவனுக்கு சமமாக தூதன் நினைத்தான், ஆகவே ஆண்டவர் கீழ்த்தள்ளிட்டார். அவர் கீழ்த்தள்ளிட்டார். இயேசு தேவனுக்கு சமமா இருந்தாலும் அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சமமாக எண்ணவில்லை. பிதாவுக்கு கடைசூரை கீழ்ப்படுத்திருந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த தூதனுக்குள்ள நினைவுகளுடைய தோற்றம் அல்லது அவருடைய உணர்வுகள், நினைவுகள், சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இது ரெண்டுமே ஒன்று கொண்டு முரண்பாடா இருக்கிறத பார்க்கும். காரணம், தேவன் எதை விரும்புகிறாரோ தேவனுடைய நிலையிலிருந்து வேறுபடுகிற ஒரு அனுபவத்தை என் தூதனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இன்னைக்கு நாமும் கூட சில சமயங்களிலே நம்மை முதன்மைப்படுத்திக் கொள்ளு அல்லது நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ள பார்க்கிறோம், மேன்மை பாராட்டுதல பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிற பொழுது சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நானோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும் என்று சொல்கிறான். சில பேர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டு, அவருக்கு கூடிய ஆஸ்திகளை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நான் அப்படி அல்ல. நானோ தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும் என்று சொல்கிறேன். அருமையான தேவ ஜனமே, நானும் நீங்களும் மேன்மை பாராட்டுவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் உண்டு. அது தேவனுடைய நாமத்தை அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய நாமத்தை அல்லாமல் நாம் மேன்மை பாராட்ட முடியாது. ஒருவேளை உங்களுக்கு உண்பதாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். என்னுடைய சுய நீதியினாலேயோ, சுய கிரியைகளினாலேயோ, என்னுடைய மனநிலையினாலேயோ இதை என்னால் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை தொடுவதற்கும் பேசுவதற்கும் எவ்வளவும் தகுதி இல்லாத ஒரு மனுஷனாயிருந்து என்னையும் ஆண்டவர் ரட்சித்துதான், கழுவி சுத்திகரித்துதான் வார்த்தை எடுத்து சொல்லும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் பிரசங்கி பதினாலு மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை. யாருக்கு நாம் யாருமே எதை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. காரணம், நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இயேசு கிறிஸ்துவோடைய நாமம் மாத்திரமே. வேற எதுவுமே நாம் மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஏதுகரமாக இருக்காது, உதவியாக இருக்காது. ஆகவே இந்த தூதனை குறித்து பார்க்கிற பொழுது தன் பெருமையும் வேற்றுமையுமே இந்த தூதன் வீழ்ந்து போவதற்கு அல்லது தேவனால தள்ளப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆகவே தன் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எங்கே எதிர்த்து நிற்கிறார் பார்ப்போமானால், பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்க. இப்ப பெருமை என்று சொல்லுகிறோம், ஆவிக்குரிய பெருமைகள், உலக பிரகாரமான பெருமைகள் இது உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது அநேக மக்களுக்கு, அநேக தேவனுடைய ஊழியர்களுக்கும் தடைய விசுவாச பிள்ளைகளுக்கும் கூட பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய பெருமைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சபையை குறித்து மேன்மை பாராட்டுதல் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து மேன்மை பாராட்டுதல், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து மேன்மை பாராட்டுதல், வரங்களை குறித்து மேன்மை பாராட்டுதல், கிருபைகளை குறித்து மேன்மை பாராட்டுதல், இதெல்லாம் நம்ம இருக்கிற பார்க்கிறோம். ஆனால் நம்மை மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கும் ஒன்றுமே இல்லை. நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல, வாட்ஸ்அப்லயும் செய்தித்தாள்லயும் ஒரு அருமையான ஒரு சரி துக்ககரமான ஒரு செய்தி வெளிவந்தது. எல்லாருக்கும் தெரியும், ஜாய் ஆலுகாஸ் என்கிறதான பெரிய நகைக்கடை, பெரிய பெரிய பல பல கோடிக்கு அதிபதியான மனுஷன், மல்டி மில்லியனர் ஜாய் ஆலுகாஸ். இந்த ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்தினுடைய முதலாளி, அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வயசு கிடையாது, 54 வயசு தான். இந்த 54 வயது நிறைந்ததான ஜாய் ஆலுகாஸ் என்கிற இந்த மனுஷனுக்கு கேரளாவில் ஒரு வீடு இருக்குது, அந்த வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க. அது போல ஒரு வீடை இதுவரை நான் பார்த்தது இல்லை. மைசூர் பேலஸ் கூட நான் போய் பார்த்துருந்துட்டு, மைசூர் மகாராஜாவோட அரண்மனையை பார்த்துட்டு அது நேரில் போய் பார்த்தாச்சு. ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோ வந்து பார்க்கிற பொழுது அந்த மனுஷனுடைய வீடை பார்க்க போனா மைசூர் மகாராஜாவோட அரண்மனைலாம் தோத்து போடும். அவ்வளோ பெரிய பயங்கரமான வீடு, அவ்வளோ பெரிய மாளிகை. இந்த வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் வீடியோ, அவ்வளோ பெரிய. கடந்த சில வருஷங்களுக்கு முன்ன 2016 டிசம்பர்ல தான் இந்த வீடு பிரதிஷ்டம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த மனுஷனுக்கு எவ்வளவோ பல கோடி கணக்கான சொத்து ஜாய் ஆலுகாஸ் என்று சொல்லுகிற பொழுது இந்தியாவில் மாத்திரம் வெளிநாடுகளிலே இருக்கு, வெளிநாடுகள் இருக்கு. இப்போ அவர் சமீபத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற சமயத்தில் தான் அங்கேயும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் இருக்கிற பொழுது ஏதோ மனசில் வேதனை ஏற்பட்டதுனாலே, அது ஒன்று பிஸ்னஸ் பிரச்சனையோ என்னென்னு தெரியாது, அந்த மனுஷன் இருந்த தங்கியிருந்த இடத்துல
18வது மாடியிலிருந்து வேடிருந்து கீழே குதிச்சு தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்தி வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் நடந்த சம்பவம், அதுக்கு முன்னாடி இறந்துட்டார், போன வாரத்தில் இறந்துட்டார். நேற்று முன்தினம் கேரளாவுடைய சரீரத்தை கொடுத்து அடக்கம் செய்திருக்கிறார். எத்தனை கோடி பணம்! இந்த மனுஷனுடைய வீட்டை பார்த்தோம்னா வாழ்நாளெல்லாம் ஒரு நாளும் நமக்கு பார்க்கறது கூட அப்படி ஒரு பாக்கி கிடைச்சு. இவ்வளவு பெரிய வீடு, கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது. ஜாய் அழுக்கா சொன்னா சாதாரண ஆளு கிடையாது. எத்தனை வேலைக்காரன், இவ்வளவு பயங்கரமான மாளிகை, எவ்வளவு சொத்து, பிசினஸ் மேன், பெரிய பிசினஸ் மேன். அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா அந்த போட்டோல பார்க்கறப்ப வேதனையா இருக்கும். இவ்வளவு பெரிய மனுஷன், அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், மனதிலே நிம்மதி இல்லாததினாலே, சமாதானத்தை இழந்ததினாலே, தன் மனதில் ஏற்பட்ட வேதனை நிமித்தமாக 18வது மாடியிலிருந்து கீழே குதிச்சு தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். அந்த மனுஷன் அடக்கமாடப்பட்டிருக்கிறார். இந்த மனுஷனுடைய சரீரத்தை வீட்டுக்குள்ள கூட கொண்டு போகலன்னு சொல்லி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு இது எப்படி நடந்தது என்பதை தெரியல. எனக்கு தெரியாத ஒரு சம்பவத்தை நான் உறுதியா சொல்ல விரும்பல. இவ்வளவு பெரிய மாளிகை கட்டி என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல அவ்வளவு பெரிய மாளிகை கட்டி என்ன பிரயோஜனம்? ஆனால் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற மகிமையான ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ளவே இல்லையே. இந்த உலகத்துல பெரிய வீடு கட்டுகிறது பெருசு கிடையாது, அது நல்லது, தேவைதான். அடிப்படை தேவைக்காக நமக்கு வீடு கட்டுவது தவறல்ல, நன்மைதான், நல்லதுதான். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். தேவன் தனிமையாளர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார், நல்லதுதான். ஆனாலும் தேவனாக்கத்தர் நம்முடைய மகிமையுள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, மகிமையான பரலோக ராஜ்யத்திலே நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாரே, அங்கே நாம் பிரவேசிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். அங்கே பிரவேசிக்க வேண்டுமானால் நம்முடைய மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது தேவனுடைய எதிர்பார்ப்பு தான். அப்படித்தான் இருக்கு சொல்ற. ஆகவே மேன்மை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் மேன்மை பாராட்டு. நான் என்ன குறித்து மேன்மை பாராட்டுமானால் தேவன் ரட்சித்தது குறித்து, கர்த்தருடைய நாமத்தை குறித்து அல்லாமல் வேற எதையும் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. படிப்பை குறித்தோ, அந்தஸ்து குறித்தோ, ஆஸ்தியை குறித்தோ, வேற எது குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லை. அவருடைய இரக்கம், ஜீவன் வச்சிருந்தா கத்திருக்கு, ஆண்டர் எடுத்துட்டா ஒண்ணுமே இல்லை. தேவனுக்கு பிரியமா இருக்கிறவர்கள் கத்திற்காக பயன்படுத்துவார். தேவனுக்கு பிரியமா இல்லைன்னு சொன்னா தூக்கி போட்டு போயிடுவார். நம்ம வீட்டுல சில பொருட்களை பயன்படுத்திருப்போம், வாங்குவோம், பயன்படுத்துவோம். சில சமயம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் சரிப்படுத்தி பார்ப்போம். ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சரிப்படுத்தி பார்ப்போம். அது சரிப்படுத்தப்பட்ட பிற்பாடு அடிக்கடி ப்ராப்ளம் கொடுக்குன்னு சொன்னா அதை தூக்கி போட்டு வேற ஒரு பொருளை தான் புதுசா வாங்குறோம். அதே போலவே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ்கிற பொழுது தேவன் நம்முடைய கரத்திலே என்னையும் உங்களையும் எடுத்து பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய வழியிலே பிரவேசிக்கிற பொழுது அன்று சுவையான பதில் நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய நினைவுகளை நாம் சுமந்து கொள்ளுகிற பொழுது தேவன் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் தேவனுடைய வழிகளினாலே மாற்றப்படுகிறது. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது. ரீப்ளேஸ்மெண்ட் ஏற்கனவே இருக்கிற தூக்கி போட்டு வேற ஒன்று மாற்றுறது. நம்ம வீட்டில் பைக்கோ பொருளோ, வீட்டில் மிக்சியோ, கிரைண்டரோ ஏதோ ஒன்று வச்சுருப்போம். அதில் ஏதாவது ஒரு பார்ட்டு போயிடுச்சு வச்சுருக்களே, அதை உடனே வேறு புதுசான ஒரு பார்ட் வாங்கி போட்டு, பழைய பார்ட்டு கைட்டு போட்டு வேறு புதுசாக ஒரு பார்ட்டு போட்டு தான் பயன்படுத்துக்கிறோம். முழுமையாக கண்ட மாய்ச்சல் தான் மொத்தமாக தூக்கி போடுறோம். அதில் இடையில எதையிலும் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பாதிக்கப்பட்ட பகுதியை தூக்கி வெளியேற்றி விட்டு வேறொரு புதிய பகுதியை வைத்து அதை பயன்படுத்துவதைப் போலவே இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மனசாட்சியை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மனசாட்சியை தேவன் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதிலே இருக்கக்கூடிய செத்துப்போன கிரியைகளை தேவன் அகற்றும்படிய விரும்புகிறார். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மாற்ற முடியும். ரத்தத்தினாலே செத்த கிரியைகளை எடுத்து போட்டுவிட்டு தேவனுடைய நினைவுகளினாலே நிறுத்த விரும்புகிறார். நம்முடைய நினைவுகளை தேவன் எடுத்து போட்டுவிட்டு அவருடைய நினைவுகளை நிறுத்த விரும்புகிறார். நம்முடைய வழிகளை தேவன் தூக்கி போட்டுவிட்டு எடுத்து போட்டுவிட்டு அவருடைய வழிகளினாலே நம்மை நிறுத்த விரும்புகிறார். ஆகவே மேன்மை பாராட்டுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. அது தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட முடியுமே தவிர வேறு எதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே நமக்கு வாய்ப்பே இல்லை. அருமையான தேவச்சனமே, ஆகவே நம்மை குறித்து எவை எந்த அளவுக்காய் எவ்வளவாய் மேன்மை பாராட்ட முடியுமோ அவ்வளவுதான் மேன்மை பாராட்டும். தொடர்ந்து கூட வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் அதை குறித்து சொல்லுகிறார். ரோமர் கழித நிருபம் 12வது அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலன் பவுல் ரோமர் கழித நிருபம் 13வது அதிகாரம் 12வது அதிகாரம் 3வது வசனம்.
அல்லாமலும் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனாலும் உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்னாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் என்ன வேண்டும் தெளிந்த எண்ணமுள்ளவனாய் என்ன வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலன் பவுலுக்கு தேவன் கொடுத்த கிருபையினாலே நான் சொல்லுகிறார்னு சொல்கிறேன். எந்த அருமையான வார்த்தை பாருங்க, தேவன் எனக்கு கொடுத்த கிருபையினாலே. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் கொடுத்த கிருபை. இந்த பவுலை குறித்து பார்ப்போமா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், முதல் நூற்றாண்டு காலத்திலே உலகத்திலிருந்து பெரிய படிப்பாளிகளிலே அறிவாளிகளிலே உலகத்திலேயே முதல் நூற்றாண்டு காலத்தில் இரண்டாவது பெரிய படிப்பு படித்ததான பெரிய கிரேட் ஸ்காலர், உலகத்திலேயே இரண்டாவது பெரிய அறிவாளி முதல் நூற்றாண்டு காலத்தில் கமாலியல் முதலாவது அறிவாளி இரண்டாவது பெரிய அறிவாளி படிப்பாளி என்று சொல்லுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் நூற்றாண்டு காலத்தில் உலகத்தில் இருந்த பெரிய பணக்காரர்களிலே நான்காவது பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான். ஒரு பத்திரிகையில படிச்ச அந்த முதல் நூற்றாண்டு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த ஆஸ்தியினுடைய மதிப்பு முதல் நூற்றாண்டு காலத்தில் 1600 கோடி. இது வேறொரு பத்திரிகையில நான் படித்தேன், வரலாற்று ஆசிரியர் சொல்வதாக ஒரு ஐயா எழுதியிருந்தார். 1600 கோடி முதல் நூற்றாண்டு காலத்தில் இருக்குன்னா இன்னைக்கு இன்னைக்கு இந்த 21st century கணக்கு போட்டு பார்த்தோம்னா எங்கே இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எல்லா ஐஸ்வர்யத்தையும் எல்லா மேன்மையையும் எல்லா மகிமையையும் தன்னுடைய மார்க்கத்தினாலே அல்லது அவர் சார்ந்திருக்கிற யூத மார்க்கத்தினால வந்தான எல்லா மேன்மையையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் வந்து சொல்கிறான், அப்போஸ்தலர்கள் எல்லாரிலையும் சாதாரண மனுஷன் சொல்லுகிறான். மேன்மை பாராட்ட எனக்கு ஒண்ணுமே இல்லை, தேவனுடைய கிருபை என்று சொல்லுகிறேன் பார்க்க, தேவன் எனக்கு அருளின கிருபையினாலே நான் என்ன சொல்லுகிறேன் என்றார். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிச்சம் என்னக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அப்படியானால் பால்கஜேந்திரனாகி என்னை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை குறித்து நான் என்ன எண்ணணுமோ அவ்வளவுதான் நான் எண்ணணும். நம்மை குறித்து நாம் என்ன சிந்திக்கணுமோ அதான் சிந்திக்கணும். என்னை குறித்து நாம் என்ன சிந்திக்க வேண்டுமோ அதைத்தான் சிந்திக்க வேண்டும். அதற்கு மேலே சிந்திக்கிற பொழுதுதான் ஆண்டவர் அங்கே அந்த சிந்தனையிலே பார்வையை கடலிடுகிறார். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த அளவின்படியே சொல்றார் பாருங்க, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே அப்படிங்கிறார். ஆனா தேவன் எனக்கு என்ன விசுவாச அளவில் கொடுத்திருக்கிறாரோ அதுதான் நான் எண்ணணும். மற்றவர்கள் போல நான் இமிடேட் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஒருவேளை வேற அத்தனை பரிசுத்தவான்கள் தேவனுடைய வார்த்தை மிக ஆழமாக மிக மிக அற்புதமாக பிரசிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவர்களை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரே அவருக்கு கொடுத்த கிருபைக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி கத்துக்க வேண்டுமே தவிர ஆண்டவரே அவரு போல நான் பிரசங்கம் பண்ணும் அவரு போல நான் செய்யணும் சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த ஒரே ஆவியானவர் தமது சித்தத்தின்படியாய் அது ஒரே ஆவியினாலே அவர் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12 எழுதி வைத்திருக்கிறார். தேவன் அவருடைய விருப்பத்தின்படி அவருக்கு என்ன சித்தமாக இருக்கிறோ அதன்படி யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நான் எதிர்பார்க்க கூடாது, சகோதரன் செல்வனுக்கு கொடுத்திருக்கிறது போல நான் எதிர்பார்க்க கூடாது, மில்டனுக்கு கொடுக்கிறது போல நான் எதிர்பார்க்க கூடாது, ஷெல்டர் கொடுக்கப்பட்டிருக்க நான் எதிர்பார்க்க கூடாது. வேறு உலகத்தில் கூடிய எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் இருக்கிறார், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல எனக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இதை பகிர்ந்து கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஆகவே இந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படின்னா தெளிந்த நினைவுள்ளவர்களாக தெளிந்த சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த தெளிந்த சிந்தை தெளிந்த எண்ணம் எப்பொழுது உண்டாகுமானால் மனசாட்சியிலே காணப்படுகிறதான செத்த கிரியை சுத்திகரிக்கப்படுகிற பொழுதுதான் அது நமக்கு உண்டாகும். அப்படி மனசாட்சியிலே காணப்படுகிற செத்த கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிற பொழுதுதான் நாம யாருங்கிறது நமக்கு தெரியும். அது உரளி தெரியாது. வேதத்துல பார்க்கிற பொழுது அடிக்கடி சொல்ற மனுஷன் ஏசாயா தீர்க்கதரிசி குறித்து பார்ப்போமானால் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி
பெரிய தீர்க்கதரிசி. அந்த மனுஷன் ஒரு சமயம் உசியா ராஜா மரணம் அடைந்த பிற்பாடு தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறார். தேவாலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷன், ஐயோ தேவனாய் கர்த்தர் கண்கள் கண்டதேன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். நான் அசுத்த உதடுல மனுஷன், அசுத்த உதடுல ஜனங்களுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்லி சொன்னான். எப்பொழுது அவர் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்கிற பொழுதுதான் இந்த ஏசாயத்திற்கு தரிசி தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டான், அறிந்து கொண்டான். அதை போலவே நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே தனிமையிலே நேரத்தை செலவிடுகிற பொழுதுதான், தேவனுடைய வார்த்தை தியானிக்கிற பொழுதுதான் நாம் யார், நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நேற்று இரவு மில்டன் ஒரு அருமையான நினைவு சம்பவத்தை நினைவுபடுத்தினார். ஒரு காவல் அதிகாரி நேற்று காலையிலே நானும் மில்டனும் இன்னொரு சில ஊழியர்களுமாக இணைந்து இந்த ஏழை மக்களுக்கு கொஞ்சம் இந்த பாதிக்கப்பட்ட காலத்திலே கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் பசியோடு இருக்கிற மக்களுக்கு சில உதவிகளை செய்வதற்காக போயிருந்தோம். இங்கே காவல்துறையிலிருந்து சிலரை நாங்கள் பாதுகாப்புக்காக கேட்டிருந்தோம். ஒரு 4 காவல் அதிகாரிகள் வந்திருந்திருந்தாங்க. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் மற்ற அரசாங்க அதிகாரிகள் எங்களுக்கு பக்கபலமாக வந்திருந்தார்கள். நேற்று இதில் இந்த காலையில் இந்த பணிகளை வெற்றிகரமாக செய்வதற்கான உதவி வரேன். முதல்ல ஒரு காவல்துறை சேர்ந்த ஒரு அதிகாரிக்கு இதை நம்ம எதுவும் ட்ரிங்க்ஸ் எதுவும் வாங்கி விடுமில்ல, எனக்கு கடை இது கிடையாது, அதனால சின்ன சார் எனக்கு காஃபி சாப்பிடுங்க கூலிங்ஸ் ஏதாவது சாப்பிடுங்க சார் சொல்லி சின்னவருக்கு கொஞ்சம் காசு கொடுக்கலான்னு கையில் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அந்த மனுஷன் கையை தூக்கி கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, ஏன் சார் நீங்கள்லாம் நன்மையை புண்ணியத்தை தேடிட்டு என் தலையில் ஏன் சார் பாவத்தை கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓடிய போயிட்டு நிற்கவே இல்லை. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், நன்றிய மனுஷன், தேவனை அறியாத மனுஷன் பாருங்களேன். சொல்றான் நீங்களாம் புண்ணியத்தை தேடுறீங்க சார், ஏன் சார் ஏட்ட கொடுத்து பாவத்தை சுமத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. நீ செய்யக்கூடிய காரியம் சாதாரண விஷயமா சார் சொல்லிட்டு போறாரு. உண்மையிலே அந்த சம்பவம் இன்னும் என் மனசு விட்டு அகலவே இல்லை. அந்த மனுஷன் சொன்ன அந்த எந்த நிலையில சொன்னாரோ அது அப்படியே கண்ணடிக்குது. காரணம் மனசிலே அந்த மனுஷனுடைய மனதை நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷனுடைய மனசு எப்படி, இது இல்லாம தவறு செய்யக்கூடிய எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு குறைதான் சொல்றேன். ஆனா இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள், தேவனை அறியாத மனிதர்களா இருந்தாலும் கூட, தேவனை ஏற்றுக்கொள்ளாத மனுஷனாக இருந்தாலும் கூட, அந்த மனுஷனுடைய இருதயத்தின் நினைவை பார்க்கிற பொழுது எனக்கு பாவம் வேண்டாம் சார் சொல்லிட்டு ஓடுறாரு பாருங்க. நீங்களாம் புண்ணியத்தை சம்பாதிக்கிறீங்க, எனக்கு ஏன் சார் பாவத்தை கொண்டு கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறேன். இந்த வார்த்தை மனசு விட்டு போகவே இல்லைங்க. அந்த மனுஷனை குறித்து நினைக்காம இருக்க முடியல. அடுத்தாலும் அந்த மனுஷன் ஞாபகம், காலையில் எடுத்துச்சாலும் அந்த மனுஷன் ஞாபகம், பிரசங்க மன்றம் கூட அந்த மனுஷனுடைய ஞாபகம். காரணம் அந்த மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு என்ன என்பது அந்த மனுஷனுடைய செயல் மூலமாய் வெளிப்பட்டது. ஆகவே தேவன் அவனவனுடைய பலனுக்கு அவனுடைய செய்கைக்கு தக்கதாக என்று சொல்லுகிறார். ஆக நம்முடைய செய்கையை நோக்கத்துக்குள்ளதான் செய்ய போகிறார். ஆகவே நாம் நம்மை குறித்து என்ன என்ன வேண்டுமோ அதுதான் எண்ணணும். இந்த விழுந்து போன தேவ தூதனாகிய தூதன் லூசிபர் தன்னை குறித்து என்ன வேண்டுமோ அதுதான் எண்ணிருக்கணும். ஆனால் அவன் என்ன எண்ணினான், தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணினான். தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக சிங்காசனத்தை போடுவான். தேவனுடைய சிங்காசனத்தை மேலாக சிங்காசனத்தை போடுவேன், உன்னதங்களுக்கு போவேன், தன்னை சிருஷ்டித்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் யோசிக்கவே இல்லை. தனக்கு மேலாக ஒரு இருக்கிறார் என்பதை யோசிக்கவே இல்லை. யோசித்து அந்த வார்த்தை வந்திருக்கார். ஆகவே தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள விரும்புகிற பொழுது ஆண்டவர் அகதர பாதாளத்திலே தள்ளி விட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்மை குறித்து என்னை குறித்து நாம் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. அந்த எண்ணம் என்பது நினைவுகளை குறிக்கிறது. என்னை குறித்தும் நம்மை குறித்தும் நாம் என்ன எண்ண வேண்டுமோ அதுதான் எண்ணணும். நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ள நினைப்போமானால் நம்முடைய மனசாட்சியிலே அந்த மேன்மைப்படுத்துகிற எண்ணம், பெருமையாக பேசுகிற எண்ணம், அது செத்து கிரியைக்கு சமானமாக இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் பெருமையில் உலகம் எழுந்து நிற்கிறார். நாம் பெருமையாக பேசுவோமானால் நம்மை குறித்து, நமக்கு உண்டான ஐஸ்வர்யத்தை குறித்து, நம்முடைய கூடிய நிலையை குறித்து மேன்மை பார்வையோடு பெருமையாக பேசுவோமானால் அது செத்தக்கிரியை, அது செத்தக்கிரியை மனசாட்சியை விட்டு நீங்க வேண்டும், இருதயத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று கற்று சொல்லுகிறேன். கற்று மேம்பட்டு தொடர்ந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10:13 அப்போஸ்தலர் இப்படியே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10:13 நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை
பாராட்டாமல் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்து எட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டு நம்ம மேன்மை பாராட்ட கூடாதுன்னு வேதத்தில் சொல்லவே இல்லை. தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட முடியவே சொல்லியிருக்கிறான். கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு சொல்லியிருக்கிறான். எனக்கு ஒரு ஊழியக்கரையா தெரியும். அவரோடு கூட சில நாட்களாக நட்பு பாராட்டும்படி ஆண்டவர் இறக்கம் பாராட்டார். ஐயா சொன்னாரு, நான் எந்த கார் வாங்கினாலும் 2 வருஷத்துக்கு மேல வச்சுக்க மாட்டேன் ஐயா, 2 வருஷத்துக்கு ஒரு முறை நான் கார் மாத்திருவேன்னு சொல்லி சொன்னேன். நான் பைக் வாங்கினா கூட 2 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்துவேன்னு சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன், அது உங்களுடைய பொருளாதார வசதியை பொறுத்து தானே நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது பிறகு சொன்னார், பாஸ்டர் நான் சொன்னீங்க தப்பாக புரிஞ்சுட்டீங்க, நான் புது கார் சொல்லலை, பழைய கார் தான் ஐயா, நான் வாங்குறதே பழைய கார் தான் வாங்குவேன், 1 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணுவேன், அது பிறகு விற்றுட்டு வேறு வண்டி வாங்கிடுவேன், இந்த புது கார் வாங்குறது நிறைய பணம் செலவிடணும், அதுக்கெல்லாம் பணம் வேஸ்ட்டு, அதை தான் அப்படி சொன்னேன்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு ஒரு 2-வீலர் பைக் வாங்கினேன், 2000 வருஷத்தில் வாங்கினேன், 2015 வருஷம் தான் ஒரு பைக்கு லைஃபு, அந்த 15 வருஷம் ஒரே பைக்கு தான் வச்சிருந்தேன் மாற்றி, அதுக்கு லைஃபு போன விற்பாடு அது ஓட்ட முடியாத சூட்டை உண்டானிச்சது. அதுக்கு பிறகு 6 மாதம் பைக்கே இல்லை, அதனால் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தேன். இந்த 6 மாதம் கழிச்சு திரும்ப ஒரு பைக் வாங்க வச்சிருக்கேன், அவனுடைய கிருபையினால் கற்றுக் கொடுத்தேன். இனி 5 வருஷம் இந்த வண்டி தான் ஓட்ட போகிறேன், வாங்கி இப்போ 4 வருஷம் ஆச்சு, அது காலம் முடிகிற வரலையும் அதை வச்சுக்கதான் செய்வார். அதுக்கு பாடு கற்று ஜீவோட கொடுத்தாருன்னா வேறு என்ன கொடுக்குறாருப்பாங்க. இதில் மேன்மை பாராட்டுவது ஒன்றுமே இல்லை. எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட முடியாது? எதுவே நமக்கு உதவி செய்ய போகிறது கிடையாது. எந்த ஐஸ்வரம் நம்மை காப்பாற்ற போது கிடையாது. ஜாயாளுக்கு சொல்லும் முதலாளியை பார்த்து கொடுத்து பார்க்கிற பொழுது என்ன இருந்து என்ன பிரயோஜனம் பாருங்களேன். அந்த பெரிய மனுஷன், பெரிய பணக்காரன், அந்த மனுஷனுடைய வீட்டை மனுஷன் தன்னுடைய வீட்டை குறித்து பயன்பை பாராட்டலாம். அந்த வீட்டில் வாழ முடியலையே, நிம்மதி இல்லை, இருக்க முடியலையே, இருந்து அனுபவிக்கக்கூடிய சக்தி இல்லையே அவனுக்கு, வேற யாரோ அனுபவிக்கிறாங்க, அதை குறித்து மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லையே. இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை வச்சிருங்க, அப்படியே பிரசங்கின் புஸ்தத்து வாங்க. நம்ம ஏற்கனவே நான் பலமுறை இந்த வசனத்தை சொல்லியிருக்கேன், அது ரொம்ப பிடிச்சதான வசனம். ஏன்னா மனிதன் தன்னை நிதானித்து பார்த்து பார்ப்பதற்கு ஏதுவான ஒரு பகுதி தான். வாசிக்கலாம் பிரசங்கின் 5:10 பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே என்று சொல்லுது. பணத்து மேல ஆசை வச்சிருக்கிற மனுஷன் ஒரு நாளும் பணத்தினால திருப்தி அடைய போறது இல்லவே இல்லை. எவ்வளவு கிடைச்சாலும் சரி, இன்னும் வேணும் அந்த மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, தான் மற்ற எல்லாரையும் பார்க்க ஐசியவனாக வேண்டும் என்கிறதான எண்ணம் இருக்கு பாருங்களேன். இது செத்து போல ஒரு கிரியை, செத்த கிரியை. நமக்கு பணம் வேணும், பணம் இல்லை கஷ்டம். இப்ப நமக்கு ஊழியத்து பணம் வேணும், ஏழை ஜனங்க கஷ்டப்படுறாங்க, பணம் வேணும். நேத்து வரலையும் பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி கேட்கிறாங்க, ஐயா பசியோடு இருக்கிறையா, பிச்சை எடுக்காத குறை கேட்கிறேன், பிச்சையா கேட்கறையா, உதவி செய்யுங்கன்னு பாஸ்டர்ஸ் கேட்கறாங்க, விசுவாச குடும்பத்தார் கேட்கறாங்க. மனசு கஷ்டமா இருக்கு, ஒரு உதவி செய்வதற்கு நம்மகிட்ட பணம் இல்லை, இருந்த வரையும் செஞ்சாச்சு, ஆனா பணம் வேணும். நம்ம இருந்த வரையும் கொண்டு போய் அரிசி வாங்கி கொடுத்துருக்குறோம். ஒரு 200 குடும்பத்தாருக்கு உதவி செய்ய அந்த இறக்க பாராட்டு, நம்மளால முடிஞ்ச அளவு செய்யறோம். ஆனா மேற்கொண்டு கேட்கறாங்க, நீ செய்யறது நம்மகிட்ட பணம் இல்லை, பணம் வேணும் நமக்கு. ஆனால் பண ஆசை என்பதுதான் தேவனுடைய பார்வையிலே வீணானதான் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்துல பண ஆசை என்று ஒன்று உருவாகிவிட்டால் அது செத்து முனைக்கிறேன். ஆகவேதான் பணப்பிரியன் பணம் எவ்வளவு வந்தாலும் சரி, பணத்து மேலேயே பிரியமா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்டான். அதனால பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்கார ஐஸ்வர்ய வாழ்க்கையில் இறந்து போயிடறாங்க. இந்த காஃபி டேன்னு ஒரு பெரிய காஃபி டேன்னு ஒரு பெரிய கம்பெனி உண்டு, அதெல்லாம் போய் ஒரு டீ குடிச்சோம்னா 250 ரூபா, ஒரு காஃபி சாப்பிட்டா 250 ரூபா காஃபி டேயில் கொடுத்தாங்க. இவ்வளவு பயங்கர காஸ்ட்லி. இந்த காஃபி டே ஓனர் கூட பிசினஸ் நஷ்டம் சொல்லி சூசைட் பண்ணிட்டார், தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். எத்தனையோ ஐஸ்வர்ய வாழ்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாதியிலே முடித்துக் கொள்றாங்க. காரணம், அவருடைய இருதயத்தில் எதிர்பார்ப்பது, அவருடைய வழிகளும் நினைவுகளும் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள நினைத்ததுனாலே அந்த மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவான சூழ்நிலை அமையாத பொழுது தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறாங்க. மனுஷன் ஜாயாளு காசு மனுஷன் கூட பாருங்களேன், உண்மையிலேயே நான் கொடுத்து வேதனைப்படுறேன், ஆனால் அது நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. நாம் எங்க இருக்கிறோங்கிறோம் என்பதை குறித்து, நம்மை குறித்து சிந்தித்து பார்க்க, நிதானித்து பார்ப்பதற்கு அது நமக்கு உதவியாக, ஏதுகரமாக இருக்கிறது. ஆகவே
மனப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவது கிடையாது, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இது மாயையா இருக்கிறது. 11வது வசனம் சொல்லுகிறது, பொருள்கள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே என்று அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன. பொருள் பெறுகிற சமயத்துல சாப்பிடறதுக்கு ஆற்றல் பெறுகிறாங்க, ஆனால் அந்த பொருள்களை உடையவர்கள் தங்களுடைய கண்களினாலே அந்த பொருளை பார்க்க முடியுமே தவிர அதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. எவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலை இது. எப்பொழுது மனுஷன் உணர்ந்து தன் இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, தன் மனசாட்சி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே செத்த கிரியைகளை சுத்திகரித்துக் கொள்கிறானோ அந்த மனுஷன் தான் வெற்றிவிடும் மனுஷன். அதாவது அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா 12வது வசனத்துல, வேலை செய்கிறோம் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விட்டாது. வேலை செய்யறவன் கொஞ்சமா சாப்பிட்டாலும் அதிகமா சாப்பிட்டாலும் கூட அவன் நிம்மதியா தூங்குவான். ஆனால் பணத்தின் மிகுதியினாலே செல்வத்தின் மிகுதியை விரும்புகிற மனுஷன், அவன் மிகுதியான செல்வம் இருக்கிற பொழுது அவன் நிம்மதியா தூங்க மாட்டான். சுத்தமான தூக்கம் வரவே வராது, தூக்கம் ஒட்டாதுட்டு இருக்கு, தூக்கம் வராதுனாலும் சேர்த்து போனான். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு என்ன வேண்டாலும் கொடுத்துடுறேன், அனுபவிக்கூடிய சக்தியை கொடுக்கல. அதே பிரசங்கில் 6வது அதிகாரத்துல 2வது வசனத்தை பார்க்கிற பொழுது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அது எல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும், ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை, அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கூடிய நோயுமானது. அவன் என்ன ஆசைப்படுறானோ, எப்படிலாம் வீடு கட்ட ஆசைப்படுறானோ கட்டி கொடுத்துறாரு, என்ன பணம் வேணுமோ கேட்கிறா கொடுத்துக்கிற, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துறாரு ஆண்டு ஆண்டவர். ஆனா கொடுத்து நேசிறானா, அனுபவிக்க கூடிய சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. யாரோ ஒருத்த அனுபவிச்சிருப்பார். சங்கீதக்கார் மிக அருமையாக சொல்லுகிறான், மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆயுஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை மாறிக்கொள்வான் என்று அறியாதிருக்கிறான் சொல்லுகிறான். அருமையான தேவ ஜனமே, இருதயத்திலே ஏற்படுகிற நினைவுகளை கத்தர் அறிந்திருக்கிறான். அந்த நினைவு செத்த கிரியையாக இருக்கக்கூடாது என்று கத்தர் விரும்புகிறான். ஒரு சில வசனத்தை சொல்லி நான் படிக்க விரும்புகிறேன். இந்த செய்தி அடுத்த வாரத்திலையும் அடுத்த நிகழ்ச்சியும் தொடரும், இதே செய்தி தொடரும். தொடர்ந்து நான் வாசிக்கின்ற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம், நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதான ஒரு வேத பகுதி. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், நான் தப்பா சொல்ல நினைக்கிறேன். அதுல ஒரு ஸ்ரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் அவரோட கூட விவசாயம் செய்தாகிட்டு மனைகள் தப்பா சொல்லிட்டு 28வது வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று என்று இயேசு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்டது, வேறொரு திருமணமான மனுஷன் அல்ல மனுஷனோ வேறொரு இடத்துல தவறான உறவு கொள்வார்கள், ஆனால் அது விபசாரம். சரீர பிரகாரமாக விபசாரத்தில் ஈடுபட்டால்தான் அது விபசாரம், தண்டனை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இல்ல, ஒரு மனுஷனுடைய பார்வையே இச்சையோடு இருக்குமானால் வேறு ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்ப்பான், ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார், அவன் தன் இருதயத்திலே அவளோடு விவசாரம் செய்தாயிட்டான். அப்போ அவனுடைய பார்வையிலேயே தவறு செய்து விடுகிறான். ஏன்னா இந்த பார்வை தான் இச்சை நிமித்தமா தான் மனதளவிலே அவன் கரைப்பட்டு விடுகிறான். இதுதான் செத்துக்கிறீங்க. மனதிலே எதை நினைக்கிறானோ தவறான ஒன்றை நினைக்கிற பொழுது அது செத்து முடிக்கிறீங்க சமானம். அந்த சிந்தையை தேவன் மாற்ற வேண்டும். அப்படியானால் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பது அந்த ஒரு சம்பவம் மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத இவைகள் எல்லாம் நாம் இருதயத்தில் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அது செத்து போனதான இருதயத்திற்கு சமானமாய் இருக்கிறது. செத்து போன மனசாட்சி இருதயமாய், செத்து போன செத்த கிரியைகளுக்கு மணிக்கும் செத்த கிரியைகளுக்கு காரணமாய் இருக்கிறது. இந்த செத்த கிரியைகள் ஆளுகை செய்ய பார்க்கணும். ஆகவே நம்முடைய பார்வை கூட எந்த அளவுக்கு தூய்மையா
நல்லா இருக்கணும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நம்ம எல்லாரும் மனுஷன்தான், எத்தனையோ ஒரு பார்வையில தவறு செய்யறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது என்ன செய்யுதுன்னா, செத்த கிரியைய நம்முடைய மனசாட்சியில கொடுத்து நிறுத்துறது. இந்த செத்த கிரியை கூட நம்முடைய மனசாட்சியில வைக்கிற பொழுது அது சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து வாசிக்கிற பொழுது மார்க்கு சுவிசேஷம் 4:18 ஆண்டவராய் இயேசு இப்படி சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 4:18 வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனாலே பலனற்று போகிறார்கள். நிறைய வசனங்கள் உண்டு, அடுத்த வாரத்தில் செய்தி தொடரும். இந்த வசனத்தில் முடிக்கிறேன். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். பாருங்க, மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள், மூன்று விஷயத்தை இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மூன்று விஷயத்தை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கிறோம். உலக கவலைகள், இந்த உலகத்தை பத்தியே எப்பொழுது நினைத்துட்டு இருக்கிற மனுஷனுக்கு உலக கவலை. இந்த உலக கவலை நம்முடைய மனசாட்சியில் இருக்குமானால் அது செத்த கிரியை. உலக கவலை என்பது செத்த கிரியை. இந்த செத்த கிரியை கத்த சுத்திகரிக்க விரும்புகிறார். அடுத்தது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதனால சில நம்மள யாரும் ஐஸ்வர்யவான்கள் இல்லை, நம்ம யாரும் அந்தளவுக்கு பெரிய பணக்காரர்கள் இல்லை, ஐஸ்வர்யங்கள் இல்லை. ஆனால் எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய ஐஸ்வர்ய மயக்கத்திலேயே இருக்கிற பார்க்கிறோம். ஆண்டு சொல்ற ஒருத்த நல்லா தன்னுடைய வயலில் விளைந்ததான விளைச்சலை எடுத்து போது மேல கொண்டு களைச்சு சேர்த்து வச்சிருக்கிறான். சொல்றான், எடாத்துமாவே நல்லா சாப்பிடு, வீடு நிறைய களைச்சல் நிறைய கோதுமை இருக்கிற சாப்பிடு என்று அவன் சொல்லுவான். அன்ற ராத்திரியே ஆண்டு சொல்றார், அன்றைக்கு ராத்திரியே உன்னுடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் அதனால என்ன புரோஜனம் சொல்லி கேட்டான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த செய்தியை நாம் கேட்டோம். அவன் களைஞ்சு நிறைய ஆகாரம் வைத்திருந்தாலும் அதனால என்ன புரோஜனம், ஒரு புரோஜனமே இல்லை என்று கத்து சொல்லுங்க. உன் ஆத்துமா இந்த இரவு எடுத்துக்கொள்ளப்படுமானால், அருமையான தேவஜன் பிரசங்கிக்கிறேன்னா பிரசங்கத்தை முடிக்கிற வயலு உயிரோடு இருப்பாங்கிற என் கையில் இல்லவே இல்லை. பிரசங்கிக்கிற பொழுது தேவன் எடுத்தால் ஆச்சரியப்படுத்துங்க. இது எனக்கு மாத்திரமல்ல எல்லா மனுஷனும், எந்த மனுஷனும் எப்பொழுது மரணம் வரும்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த கொரோனா வைரஸோட தாக்கத்தை பார்க்க ராஜ குடும்பத்துக்குள்ளெல்லாம் பிரவேசித்து, ராஜ குடும்பத்துகளுக்கு, அதிகாரிகளுக்கு, அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கையில அரசியல் தலைவருடைய குடும்பத்துக்கெல்லாம் பிரவேசித்திருக்கு. பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் இறந்து போயிருக்கிறாங்க கொரோனா தாக்கத்தினால. யாருக்கு தெரியும், யார் நினைச்சு பார்த்துருப்பாங்க, யாருமே நினைக்கல. பெரிய 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 ஐஸ்வர்யவான்கள், தனவந்தர்கள், அப்படிலாம் அரசியல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் கூட இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் சாதாரண மனுஷனுக்கு, நம்மை போன்ற எளிமையான குடும்பத்தில் இருக்கிற மனுஷனுக்கு கொரோனா தாக்கம் வச்சு அந்த மனுஷன் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாங்க, சுகமாகி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாமே மனுஷனுக்கு அனுகூலமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. உலகத்தினுடைய கவலையும் ஐஸ்வர்ய மயக்கம் அடைய சமயத்தில் தேவனுடைய கண்களை மறைச்சு போடுது, ஆவிக்கு கண்களை மறைச்சு போட்டு. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு ஐயா என்ன இன்னொரு ஊழியக்காரை வீட்டுக்கு கூட்டு போனார். ஒரு ஊழியக்காரையா வேற ஒரு ஊழியக்காரை பார்க்கறதுக்கு கூட்டு போனார். அவர் போறார், அவருடைய ஒரு உதவி கேட்கறதுக்காக போறார். என்ன ஏன் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். சரிங்க, நான் வரேன் சொல்லிட்டு போனேன், எனக்கு நான் அதை கார் ஓட்டுருப்போறேன். போற வீட்டில் சொன்னார், வீட்டுக்கு இறங்குறப்ப சொன்னார், பாஸ்டர் நீங்க உள்ள வந்துருங்க, ஆனால் என்ன பிரச்சனைனா தயவு செஞ்சு நீங்க எதுவும் ஏடா கூடமா பேசுறாதீங்கன்னு சொல்லி சொன்னார். சரி, என்ன பாஸ்டர் அப்படி சொல்லுங்களேன், இல்லை இல்லை பாஸ்டர் நீங்க தப்பாத்துக்காதீங்க, நீ சமயத்தில் பேசுகிற சரியாக தான் இருக்கும், ஆனால் நான் அவர்கிட்ட எதிர்பார்த்து போகிறது உதவி கேட்பறேன், அதனால் கொஞ்சம் நான் அவர்கிட்ட ப்ளீஸ் பண்ணி பேசுவேன், நீங்கள் அந்த இடத்துல எதுவும் குறுக்க பேசுகிறாதீங்களே, நான் சின்ன நான் வரவே இல்லையே, நான் வெளியில இருக்கிறேன் சொல்லிட்டேன். அவர் போயிட்டு வந்துட்டாரு. பார்த்த ஏற்பாடு அவருக்கு நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியது சொன்னேன். ஏய், அப்படி என்ன சொன்னீங்கன்னு, ஒரு பெரிய ஐஸ்வர்யா, பெரிய பணக்காரரையா, பெரிய ஊழியக்காரரையா, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நான் யாரு, அவருக்கு ஒன்று பிச்சைக்காரன் தானே, நீங்கள் உதவி கேட்க போறீங்க, உங்களை பிச்சைக்காரன் சொல்ல வரல, நான் என்ன சொல்கிறேன், நான் பிச்சைக்காரன் தானே. ஆமாம் ஐயா, நான் பிச்சைக்காரன் தான் ஐயா, அந்த ஊழியக்காருக்கு முன்னாடி நான் பிச்சைக்காரன் தான். ஏன்னா அவரு ரொம்ப பிரபலமான மனுஷன், பல கோடிக்கு அதிபதி, அந்த அளவுக்குலாம் நம்மள்ட்ட ஒன்றும் கிடையாது, நான் பிச்சைக்கார மனுஷன் தான். ஆனால் இந்த ஊழியக்கார சொல்கிறீங்களே, அவருடைய ஐஸ்வர்யத்தை அடில் அம்பானியோடு கூட, அதானியோடு கூட ஒப்பிட்டு பார்க்குறப்ப அவர் அளவுக்கு வசதியாக இருப்பாருன்னு சொல்லி கேட்டேன். நீங்க உலகத்துக்காரன் வந்து இவ்வளவு ஊழியர்களோட ஒப்பிட்டு பேசுறீங்கன்னா கேட்ட வருத்தப்பட்டார்.
நீ உலகத்துக்கு அன்னைக்கும் ஊழியக்கார ஒன்னாதான் நீங்க பாக்குறீங்க, ஐஸ்வர்யத்தை வச்சு பேசுறீங்க. இப்ப அதானி அளவுக்கு அப்பானி அளவுக்கு ஐஸ்வர்யான்னு கேட்டா இல்ல, அவங்க கால் தூச்சி கூட விட மாட்டார் ஐஸ்வர்யத்தை பேசுகிற படம். நான் பதில் சொன்னேன், வேதத்துல எழுதப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்கிறார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோகன் சாணையின் பார்க்கலாம் பெரியவை யாருமே இல்லை நான்கு சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சேர்ந்த மனுஷன் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இல்லாமல் போயிடும். எந்த மனுஷன்ட்ட ஐஸ்வர்யம் இருக்கும் எந்த மனுஷன்ட்ட இல்லாம இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஏழையா இருக்கணும் நாளைக்கு பணக்காரனாவா, இன்னைக்கு பணக்காரனா இருக்கணும் நாளைக்கு ஏழையா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆகவே இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்கிற சத்த கிரியை நம்மிடத்திலே காணப்படுமே, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இது சத்த கிரியை மனசாட்சியில் இருக்குமானால் தேவன் அதை இந்த காலை வேளையிலே சுத்திகரிக்க விரும்புகிறார், தம் ரத்தத்தினால் சுத்திகரிக்க விரும்புகிறார். கர்த்தரே மட்டும் கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 24:25. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 24:25. அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயந்து பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான பொழுது உன்னை அழிப்பிப்பேன் என்றான். பாருங்க, இந்த பேலிக்ஸ் என்கிற மனுஷனிடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வரப்படுகிறான். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து பேசுறாருனாக்கா, அருமையா இருக்கு பாருங்களேன். அதுக்கு முன்னே கேட்கக்கூடிய கேள்வி பாத்தீங்கன்னா 24 கூட பார்க்கலாம். அப்போ சில 25:24 கூட பார்க்கலாம். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாவுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தை குறித்து பவுல் சொல்லணும்னு சொல்லி கேட்டு பவுலை கூப்பிட்டு கேட்கிறாங்க. இந்த பேலிக்ஸ் கூப்பிட்டு கேட்கிறான், மனைவியோடு கூட சேர்ந்து கேட்கிறான், சொல்லியாரு இயேசு பத்தி சொல்லு, சத்தியத்தை சொல்லு சொல்லி கேட்கிறான். 25 பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பு குறித்து பேசுகிற பொழுது எதைதான் பேசுறாரு பாருங்க, தேவனுடைய நீதியையும் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய இச்சை அடக்கத்தையும் இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து இந்த மூன்று விஷயத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேலிக்ஸ் பேசுற சமயத்துல என்ன நினைச்சிருக்கிறான் மனதில் இருதயத்தில் என்ன ஏற்பட்டு இருக்கிறது, எது அவனை தேவனிடத்தில் நெருங்க விடவில்லை என்பதை அவன் வாயினாலே அறிந்து கொள்வதை பார்க்கும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இச்சையடக்கத்து குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்து சொல்ல உடனே அவனால தாக்க முடியல, போது போது சொல்லாத நீ புறப்பட்டு போயிடுன்னு சொல்லுங்க. அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய வீட்டிலே தான் நியாய தீர்ப்பு தொடங்க போகிறது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நாம் நம்மை நிதானித்து பார்த்து ஆண்டவரே என்னுடைய மனசாட்சி செத்த கிரியையிலற கழுவப்பட்டிருக்கிறதா, ஒருவேளை நம்முடைய மனசாட்சி இன்னும் செத்த கிரியையிலற கழுவப்படாமல் இருக்குமானால் ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில கழுவ விரும்புகிறார். தேவன் என்னையும் உங்களையும் நம்மையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு ஊழியை செய்ய, கர்த்தரை ஆராதிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போமே. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் மனசாட்சி செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற வழியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உன்னுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்க விரும்புகிறது.
மனசாட்சி தேவன் பார்க்கிறார், நம்முடைய உள்ளிந்திரைகளை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த ஒரே இடம் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, என்னை களைந்து பாருங்க ஆண்டவரே, நீர் என்னை சோதித்து பாருங்க ஆண்டவரே. கர்த்தரை சோதித்து பார்த்தால் நாம் என்ன நிலையில் இருப்போம்? ஆண்டவரை புறப்பட்டு பார்த்தால் நாம் என்ன நிலையில் இருப்போம்? ஆண்டவரை சோதித்து பார்த்தா என்ன நிலையில் இருப்போம்? அருமையான தேவஜனமே, மனசாட்சி தேவன் சித்த கிரியைகளை சுத்திகரிக்க விரும்புகிறார். ரசிக்கிற நானும் குறையுள்ள மனுஷன்தான், கடுமையான செய்தி தான், ஆனால் அதுதான் சத்தியம். செய்தி எனக்கு சேர்த்து என்னுடைய மனசாட்சி தேவன் சித்த கிரியைகளை கழுவ வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம இனிதானத்தை பார்ப்போமே, மனசாட்சியில உணர்வுகளை சோதி தருகிற தேவன் நமக்கு மத்திய வாசமாயிருக்கிறார். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேடே பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேடே பொன்னாக விளங்க செய்தீரே, உம்மை பாராத நாட்கள் இல்லை, உம்மை தேடாத நாட்கள் இல்லை, உம்மை பாராத நாட்களும் வேண்டாமே, உம்மை தேடாத நாட்கள் யாருக்காக வாழ்வேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன், நம்பும் நம்பாவும் தன் பிள்ளையை, நம்புங்கப்பாவும் தன் பிள்ளையை, நம்புங்கப்பாவும் தன் பிள்ளையை, நம்புங்கப்பாவும் தன் பிள்ளையை. உம்மை தேடாத நாட்கள் எங்களுக்கு வேண்டாந்தவரே, உம்மை பாடாத நாட்களும் எங்களுக்கு வேண்டாந்தவரே, சுவாசமாகி கப்பலை சேதப்படுத்தாத படிக்காண்டவரே, மனசாட்சி சத்து கிரியலற சுத்திகரிக்க முடியாய் நோக்கி பார்க்கவே, நோக்கி பார்க்கிற ஐயா பார்க்கிறாண்டவரே, தெய்வமே முன்னோக்கி பார்க்கிறாண்டவரே, இறக்க பாராட்டினாண்டவர் சுத்திகரிப்பாங்க.